தாத்தா சாமி அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சாமியை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். யோகச்சரண் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சரியாகும்னு ஒரு நம்பிக்கையில் நான் வந்து நிற்கிறேன். 7 வாரம் வந்தப்புறம் நடந்ததுன்னா நாங்களும் இங்கே கோயிலுக்கு எதுனா செய்யணும்னு நினைக்கிறோம். ஒரு 10 பேருக்கு அன்னதானம் போடுவோம், இல்லை ஒரு 50 பேருக்கு அன்னதானம் போடுவோம்னு ஒரு ஆசை வச்சுருக்குறோம். செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு என் குடும்பத்துக்காக வேண்டி வந்திருக்கிறேன். என் உடம்பு நல்லா ஆகணும்னு வேண்டி வந்திருக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு வேலை வாய்ப்பு நல்லா நடக்கணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம், இப்படி ஒரு 4-5 கோரிக்கை வச்சு வந்திருக்கிறேன். ஆனால் நடக்கும், நடந்தால் நான் இங்கே வந்து எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே வருவேன். இனிமேல் திருவண்ணாமலை தான் நான் மெயின் கும்பிட்றது. ஈஸ்வரன் எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 20 வருஷம் கும்பிட்றது திருவண்ணாமலை தான். இப்போ அந்த திருவண்ணாமலை ஈஸ்வரன் தான் எனக்கு அமைச்சாருன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஜீவசமாதியான இதில் கும்பிட்டா நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்களும் நம்பி வந்திருக்கிறோம், எங்களுக்கும் நல்லது நடக்கணும், அந்த ஈஸ்வரனை வேண்டி. வணக்கம், என் பேர் டில்லிராம். நான் இந்த ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த ஜீவசமாதி மடத்தினுடைய தலைவர். இந்த தாத்தாவுடைய சமாதியில் வந்தீங்கன்னா வழிபாடு வாரத்தில் 7 நாளும் விசேஷமான நாட்கள் தான். நீங்கள் குறிப்பிட்டு இந்த நாட்களில் தான் வரணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் வேலைக்கிழமை வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எங்களை கேட்குறீங்க. வாரத்தில் 7 நாளும் விசேஷமான நாட்கள் தான். சித்தர்களுக்கு வந்து எல்லா நாளும் வந்து வழிபடலாம், எல்லாம் ஒன்றே நாட்கள் தான் அவங்களுக்கு கணக்கு. அவங்கள நீங்கள் உள்ளே உருகி வேணா போதும். வெங்கட சுபானந்த தாத்தா சாமி அவங்களுக்கு இந்த குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம்லாம் குழந்தை இல்லாதவங்களாம் இங்கே வந்தாங்கன்னா பண்ண வேண்டியது 2-3 எலுமிச்சப்பழம் வாங்கி உள்ளே கொடுத்தீங்கன்னா அவங்க பூஜை பண்ணிவிட்டு 2 கொடுப்பாங்க. குழந்தைக்குன்னு கேட்டாங்கன்னா பீடத்திலிருந்தே எடுத்து கொடுப்பாங்க. இவர் யாருன்னா ஓம் சத்து திருக்குடி இந்திரபீடம் கரபாத்திர சாமி பரம்பரையிலும் சச்சிதானந்த சாமி மரபில் வந்த ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த. இவர் இங்கே 18/10/1896 ஐப்பசியில் வர புரட்டாதி நட்சத்திரத்தில் சாமி உள்ளே இருக்கிற கணத்துக்குள்ளே இறங்கி ஜலமுக்தி அடைஞ்சிட்டார். மீண்டும் சொல்கிறேன், இவருக்கு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது, எல்லாம் பிரார்த்தனைகள் தான். நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கல்யாணம் ஆகாத நிறைய பேர் இருக்கிறவங்க ஜாதக ஜெராக்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்கன்னா அது நாங்கள் சமாதியில் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் கோயிலில் 7 சுற்று சுற்றினீங்கன்னா உங்களுக்கும் 2 எலுமிச்சப்பழம் தருவாங்க, அதை ஜூஸ் போட்டு சாப்பிட்ணும். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாத மதியத்தில் கொடுக்குற அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு
தாத்தாவை நம்பணும், முதல்ல நம்பணும், சந்தேகத்தோடு வராதிங்க. கண்டிப்பாக தாத்தா கைவிட மாட்டார். மூணு பழம் வச்சு வேண்டி வாங்க, நாங்கள் ரெண்டு பழம் கொடுப்போம், அது வீட்டில் எடுத்துகிட்டு போய் வழிபட்டு வந்தால் தாத்தா நல்லா பலன் கொடுப்பார். கண்டிப்பாக பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நல்லாவே நடக்கும். அவர் செங்கல் எடுத்துகிட்டு வந்து இங்கே அடுக்கி வச்சனால செங்கல் தாத்தா சொல்கிறாங்க. அது வேளக்கிழமை ஒரு நாள் வந்து காலையில் மதியானம் நைட்டு அமாவாசை பௌர்ணமிக்கும் அன்னதானம் உண்டு. ஆஃப்டர்நூன் டைமில் இங்கே அன்னதானம் ஒரு நாள் தவறாமல் ஆஃப்டர்நூன் டைமில் வடை பாயசத்தோடு அன்னதானம் போடுறாங்க. அமாவாசையில் என்ன மாதிரி பூஜைகள்லாம் இருக்குது? அமாவாசைக்கு வந்து அவங்க நைட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி 6 மணி பூஜை, காலையில் 5 மணி பூஜை பார்த்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. வெளியூர்லேருந்தும் வந்து ஸ்டே பண்ணுறாங்க இங்கே. நைட்டு தங்குறாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு நைட் இங்கே தங்கி பூஜை பார்க்குறோம். 12 மணிக்கு பூஜை இருக்குது, சாயந்தரம் 6 மணி பூஜை இருக்குது, காலையில் 5 மணி பூஜை.